Hello dears, welcome to my channel. So in the video la pathinga na commerce students ku endha course best course appo solittadum. So ellarum bcom indha course best ah indha semester best ah nu kekringa. Ungalku pidichadha neenga pannalam idhula. Seringla. So bcom appadinave andha commerce appadina bcom appadi bachelor of commerce appingirathu நீங்க பண்ணலாம். ஸோ காமர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அன்எய்டடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. எய்டடில் ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். சிஎஸ் இருக்குது, வெறும் பிகாம் இருக்குது. நீங்கள் வெறும் பிகாம் கூட படிக்கலாம். பட் வெறும் பிகாம் படிக்கிறவங்க வெறும் பிகாம் சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க. ஸோ பிகாம் அப்படிங்கிறத படிக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வெளியே வந்து சேட்டர்டு அக்கௌண்ட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். 4 இயர்ஸ் இதையும் போட்டுட்டு அதையும் வந்து பார்ட் டைமாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. வெளியே ட்ரை பண்ணாலும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸில் வந்து ஒரு நல்ல ஃபீல்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பயங்கரமாக பெனிஃபிட் இருக்குது. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வந்து அக்கௌண்ட்ஸ் தான், அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது தான் இருக்கும். ஆடிட்டிங் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் இப்போ வந்து ரொம்ப டாப் லெவலில் இருக்குது. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி அக்கௌண்டிங் அந்த மாதிரி பார்க்குறது ரொம்ப பெனிஃபிட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். நீங்களும் சைக்காலஜி பிகாம் பிஎஸ்சி ஐடி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். பட்டு எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒவ்வொரு காலேஜ்லேயும் வச்சுருப்பானுங்க. சரிங்களா. ஸோ அந்த எலிஜிபிலிட்டியில் வந்து அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ பிஎஸ்ஜியெலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டே வந்து 60 பேர் அப்ளை பண்ணிடுவான். அதனால் அவனுக்கு தான் அதிகமாக மோஸ்ட்லி வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ மற்ற காலேஜஸில் பார்த்திங்கன்னா வரல அப்படின்னா அந்த பட்சத்தில் அதாவது 60 மெம்பர்ஸ் சீட் இருக்குது, 40 தான் இதாக இருக்குது அப்படின்னா அந்த இதில் வந்து 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம். சரிங்களா. ஸோ பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்புறம் சைக்காலஜி இந்த மூணுக்குமே நீங்கள் தயவுசெய்து பார்த்துக்கோங்க. பிஏ தமிழ் இங்கிலீஷ்லாம் வந்து எல்லாருமே பண்ணலாம். எக்கனாமிக்ஸும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டு. மோஸ்ட்லி வந்து பிஎஸ்டியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டு நியூஸ் ரிப்போர்ட்டு அதாவது பிஏ சோசியாலஜி வந்து மோஸ்ட்லி எடுத்து படிப்பாங்க. சோசியாலஜி எடுத்து படிச்சுட்டு ரிப்போர்ட்டராக ஆகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ நீங்கள் எய்ம் வந்து வச்சுக்கோங்க, நம்ம இந்த ஃபீல்டில் போகணும், எனக்கு இந்த ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீங்கள் லைக் பண்ணி போகணும், எனக்கு இது பிடிக்காத ஃபீல்டில் நான் வந்துட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. சரிங்களா. ஸோ நீங்கள் எது படித்தாலும் அது யூஸ்ஃபுல் தான், பெஸ்ட்டு தான். சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் பிகாம் மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா சேட்டர்ட் அக்கௌண்ட் வெளியே போட்டுருங்க. பிகாம் காமர்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஎஃப்ஃபு அந்த மாதிரி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவே போதும். உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் நிறையா படிக்கிற நான் அவுட் சைடில் இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம். இல்லை பேங்கிங்க்கு நான் படிக்கிறேன் அப்படின்னா அது உங்கள் விருப்பம் தான். சைடு பை சைடு அது உங்களோட விருப்பம் தான். என்னை பொறுத்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே யார் படித்தாலும் பேங்கிங் எக்ஸாம் வந்து வெளியே கோர்ஸ் எல்லாம் போய் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க சைடு பை சைடு. ஸோ அதெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ அதை பார்த்துங்க. இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் தான். ஸோ டீச்சிங்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். அதுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கவே வேண்டாம். பிஏ இங்கிலீஷ் எம்ஏ இங்கிலீஷ் படித்தாவே போதும். சரிங்களா. தமிழ் இது பண்ணலாம், ஆனால் எல்லோரும் தமிழ் டீச்சர்ஸ் ஆக முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு சயின்ஸ் ஃபீல்டும் இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு அதில் வந்து தனிப்பட்ட ஸ்கில்ஸ் படிக்கிறது உங்கள் விருப்பம். ஆனால் பிகாம் வெறும் பிகாம் மட்டும் படிக்கிறவங்க சேட்டர்ட் அக்கௌண்ட் வெளியே ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும்தான் என்னோடய ஆப்ஷன். மற்ற கோர்ஸுக்கு வந்து நீங்களே வெளியே வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் தேவையோ அதை பற்றி படிச்சுக்கலாம். ஓகேங்களா. அவ்வளோதான் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ வந்து போடுறேன். மோஸ்ட்லி வந்துட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆயிருங்க பிகாம் எடுக்கிறவங்கலாம். வெறும் பிகாம் சேட்டர்ட் அக்கௌண்ட் படிக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஸோ வெறும் பிகாம் படிக்கிறவங்களுக்கு வெளியே வந்து சேட்டர்ட் அக்கௌண்ட்டை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.